நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு அருமையான பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம். அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதற்கு தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சர்க்கரை. அதுலேயும் இந்த வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த நம்மளை என்ன செய்வாங்க, கட்டாயமாக ஒதுக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு சுகர் இல்லாமல் நம்மளால ஒரு காஃபியோ டீயோ ஒரு ஸ்வீட்ஸோ எதுவுமே சாப்பிட முடியறதில்ல. அப்போ அதுக்கு ஒரு மாற்று பொருள் அப்படின்னு நிறைய வந்திருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் வந்து ஈஸியாக எளிமையாக உங்கள் வீட்டிலையே நீங்கள் தயாரிக்கலாம். இல்லை நீங்கள் இதை பெரிய வயல் வச்சுருக்கீங்க, நீங்கள் அங்கே தயாரிக்கணும் அப்படின்னாலும் அப்படியும் தயாரிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பல வடிவங்களில் வருது. பவுடராக வருது, டேப்லெட்ஸாக வருது, இந்த மாதிரி நிறைய வடிவத்தில் வருது. இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய தொழில் ஸ்டீவியா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டீவியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது துளசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த ஸ்டீவியா துளசி அப்படிங்கிறது மேத்தி துளசின்னு சொல்கிறாங்க, ஜீனி துளசின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக நம்ம இந்தியாவில் இருந்தாலும் நம்ம இந்தியா பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு ஜப்பான்லேயோ அமெரிக்காவிலேயோ சீனாவிலேயோ இதை அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்டில் ஜப்பான் இருக்குது, செகண்ட் அமெரிக்கா இருக்குது, தேர்டு சைனா இருக்குது. இந்தியா வந்து ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்திட்டு வருது. நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தால் கூட ஒரு 2015 இந்தியாவில் என்ன பண்ணாங்க, இதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. நம்மளோட கவர்மெண்ட் வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுத்தாங்க. உலக நாடுகள் எல்லாமே பார்த்தா 1984 நிறைய நாடுகள் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது சர்க்கரைக்கு ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 100 கிராம் நீங்கள் வெள்ளை ஜீனி எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு 3680 கலரி கிட்ட உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுவே வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த ஸ்டீவியா இதை நம்ம எடுக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 கேலரி, கேலரிங்கிறது இதில் கிடையாது. அப்போது இந்த ஜீனியினால் வரக்கூடிய அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து என்ன செய்யாது, அதிகரிக்காது. தானியங்கள் ஜீனி இதிலெல்லாம் அது வந்து அதிகமாக இருக்குது, இது வந்து நமக்கு அதிகரிக்காது. இது அதிகரிக்கலை அப்படிங்கும்போது இந்த சர்க்கரை நோயை கொஞ்சம் கட்டுக்குள்ளே நம்ம வைக்கிது. அப்போது இந்த ஸ்டீவியா இலைகள் பார்த்திங்கனாக்கா ஒரு 2 இலை கிள்ளி நீங்கள் நாக்கில் வச்சிங்கன்னா போதும், நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடங்களுக்கு அந்த நாக்கில் வந்து அந்த ஸ்வீட்டு அந்த இனிப்பு சுவை அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு இனிப்பானது, ரொம்ப வந்து நேச்சுரலானது. இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதுக்காக நம்ம அளவுக்கு மீறியும் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு காஃபி போடுறோம், ஒரு டீ போடுறோம், அதில் நம்ம என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தலாம். இது அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா பொடியாகவும் தயாரிக்கிறாங்க, ஃப்ரெஷ் லீவ்ஸாகவும் தர்றாங்க பேக் பண்ணி, அதே மாதிரி காய்ந்த இலைகளாக பேக் பண்ணுறாங்க, டேப்லெட்ஸாக பேக் பண்ணுறாங்க, லிக்விடாக பேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய வடிவத்தில் என்ன செய்து இந்த ஸ்டீவியாவை வந்து விற்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் மூலப்பொருளுங்கிறது இந்த ஸ்டீவியா தாவரம் தான். இந்த ஸ்டீவியாவை நம்ம எப்படி வளர்க்கலாம், நார்மலாக வீடுகளில் வளர்க்கலாம், கார்டன்ஸில் வளர்க்கலாம், ஒரு சின்ன கிளாஸ் ஜார் இருந்தால் கூட வளர்க்கலாம். நம்ம சாதாரணமாக அந்த பேக் இருக்கும்ல க்ரீன் பேக், அதில் கூட நம்ம வளர்க்கலாம். இதுக்கு ஏதாவது நோய்கள் தாக்குமா அப்படின்னா, நார்மலாக சின்ன சின்ன நோய்கள் தான் வைரஸ் தாக்கம் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரத்தையோ இல்லை நம்ம மாட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா அதை காய வச்சு அதை வந்து நம்ம உரமாகவோ பயன்படுத்தலாம். வேறு ஒன்றும் இதுக்கு பெரிய உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. ஏன்னா ஆர்கானிக்காக தயாரித்தாதான் இந்த பொருள் வந்து நல்லா சேல் ஆகும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அதே நேரத்தில் கீட்டோனிக் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, வெயிட் லாஸ்க்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னாக்கா நம்ம சுகர் சேர்த்த உணவுப் பொருளை நம்ம வாங்கும்போது அதில் நமக்கு நிறைய வெயிட் விழுது, அந்த வெயிட் விழாமல் தடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் பயன்படுத்தலாம். ப்ரெக்னென்ட் உமனாக இருந்தால் கூட இதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு இது வந்து எப்படி இருக்குது, ஒரு ஸ்வீட்னராக இருக்குது. சாதாரணமாக சர்க்கரை நோயாளிகள் இந்த ஜீனியை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், கருப்பட்டி வெல்லம் இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது பேரிச்சம்பழத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த சுகர் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். அதோட இந்த ஸ்டீவியாவும் நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம்.
சர்க்கரைக்கு மாற்றாக என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது இந்த ஸ்டீவியா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது வந்து எப்படி பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சர்க்கரையை விட இது 300 மடங்கு இனிப்பு சுவை கொண்டது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஜீனியை விட இது 300 மடங்கு இனிப்பு சுவை உள்ளது. இப்போ நம்ம இது விதைகளை வாங்கி நம்ம மண்ணோட கொஞ்சம் செம்மண் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதோட நம்ம விதைகளை தூவி விட்டு மேலே தண்ணி தெளித்து விட்டு நம்ம வளர்க்கும்போது முளை கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்கேல் அளவுக்கு, 1.5 அடி ஸ்கேல் அளவுக்கு, ஒரு 15 சென்டிமீட்டர் இது வளர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 50-60 நாட்கள் ஆகும். இந்த 15 சென்டிமீட்டர் வளர்ந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு ஒரு 5-6 இலைகள் வரைக்கும் இருக்கும். அப்போ இது நம்ம அறுவடைக்கு தகுந்த காலம். அதாவது பூக்கிறதுக்கு முன்னாடி இதை என்ன செஞ்சிடணும், அந்த இலைகளை பறிச்சிடணும். நீங்கள் மொத்தமாக வெட்ட போகிறது கிடையாது, அப்பப்போ இலைகளை பிச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு விட்டு அந்த தண்டை நம்ம வெட்டி விட்டோம்னா திரும்ப அதுலேருந்து வளரும். அப்போது ஒரு தடவை நீங்கள் இதை பயிர் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 5 வருஷத்துக்கு நீங்கள் திரும்ப பயிர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மெயின்டைன் பண்ணாலே போதும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் பண்ண போகிறீங்க, அதுக்கு தேவையான தண்ணியை பாய்ச்ச போகிறீங்க. இது வந்து எப்படின்னா ரொம்ப ஹையாக நமக்கு ஏப்ரல் மே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அதிகமான வெயில் இருக்கிற நாளில் மட்டும் இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கொஞ்சம் அதிக அளவில் தண்ணி தெளித்து கரெக்டாக வச்சுக்கணும். மற்றபடி இது வந்து வேற எதுவும் இதில் பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. இது வந்து ஈஸியாகவே வளரக்கூடிய ஒரு தாவரம். ஒரு தடவை பயிரிட்டால் நம்ம 5 வருஷத்துக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இதில் நல்ல லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ வந்து ஒரு பொருளை நம்ம பொடி பண்ணி வெளில விற்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு ரொம்ப ஈஸி. இந்தியா முழுதும் நீங்கள் விற்கணும்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் விற்கணும்னா அதுக்கு நிறையா பதப்படுத்தணும். இது ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுக்கலாம், ஆனால் எத்தனை நாளைக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்? அப்போது இதில் பதப்படுத்தும் பொருள் எதுவும் சேர்க்காமல் இந்த இலைகளை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு அதை பொடியாக்கி நம்ம என்ன செய்யலாம், பேக்கிங் பண்ணலாம். இந்த மாதிரி காய வைக்கும்போது காய்ந்த இலைகளையும் பேக்கிங் பண்ணி விற்கலாம், அதே நேரத்தில் நம்ம பொடியாகவும் இதை பேக்கிங் பண்ணி விற்கலாம். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இதை ஒயிட்டாக மாற்றி சுகர் மாதிரியே இதை விற்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி மாற்றுறதுல எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் சேருமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி நம்ம விற்கிறத விட பவுடர் ஃபார்மில் க்ரீனாகவே விற்கிது. அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். அப்போ இது காஃபி டீக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா இல்லை, நீங்கள் எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும், எந்த ஸ்மூத்திஸ் செய்கிறதா இருந்தாலும், எந்த மில்க் ஷேக் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை பயன்படுத்திக்கலாம். வெயிட் மேனேஜ் பண்ணுது, ஹெல்த்தி ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ப்ரெக்னென்ட் உமன் கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, எந்த கெமிக்கலும் கிடையாது, 100% நேச்சுரல் ஸ்வீட்னஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த விதமான கேலரிஸும் கிடையாது, அதனால் தாராளமாக இதை நீங்கள் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இப்போ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இங்கே தயாரிக்கக்கூடிய வெரைட்டிஸ்லாம் நார்மலாக செய்யக்கூடிய வெரைட்டிஸ். இதுவே நீங்கள் நல்ல வெரைட்டி இன்னும் ஹையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹிமாலயாவில் விளையக்கூடிய அந்த சீட்ஸ் வந்து ரொம்ப ஹை ஈல்டை கொடுக்கக்கூடிய ஒரு சீட்ஸாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோ சீட்ஸ் வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 1500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ சீட்ஸ் வந்து விலை போகுது. நார்மலாக நம்ம செடியாக கூட இப்போ நம்ம வீட்டில் வளர்க்க போகிறோம், சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், பெரிய 1 ஏக்கர் 2 ஏக்கர் நம்ம பயிரிட போகிறதில்ல அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக நர்சரியிலேயே இது கிடைக்குது. செடியாக வாங்கி கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் சீட்ஸாக வாங்கி செய்யணும், ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது, நாங்கள் அதில் வந்து பயிரிட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா அந்த மாதிரி வெரைட்டியாக பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோவையில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட எனக்கு இந்த மாதிரி விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம், வாங்கி பயிரிட்டுக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ப்ராஃபிட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது 2 விதமாக இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம். நீங்கள் நிலத்தில் பயிரிடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 0-லேருந்து ஒரு 10 நாள் முளை வர்றதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் வரைக்கும் அந்த செடி வளர்கிறதுக்கு. ஓகேங்களா? நீங்கள் முதல் தடவை நடவு செய்யும்போது ஒரு 90-120 நாளில் நீங்கள் அந்த ஈல்டை பார்க்க முடியும். அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு 50-60 நாளில் நீங்கள் என்ன செய்யலாம், அதை வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இலைகளை பறிச்சிக்கலாம், இல்லை தண்டை வெட்டி விட்டுட்டு திரும்ப வளர்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். முழுசாக பிடுங்கி போட போகிறது கிடையாது, திரும்ப நட போகிறது கிடையாது.
ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஈல்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த வருஷங்களுக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இன்னொரு விதமாக இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? என்கிட்ட நிலம் கிடையாது, நான் ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்சேலாக பண்ணும்போது ஒரு கிலோங்கிறது நமக்கு 300 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் இதோட ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், பிக் பேஸ்கெட் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கிலோ அப்படிங்கிறது 1500 ரூபாய் வரைக்கும் சேல் ஆகுது. 200 கிராம், 100 கிராம், 500 கிராம் இப்படி பேக்கெட்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் சேல் ஆகுது. இப்போ இதில் பேக்கிங் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதை வாங்கி திரும்ப பேக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒரு 200 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இது ரொம்ப அதிகம்தான் இருந்தாலும் 200 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட டோட்டலாக நமக்கு அடக்க விலை அப்படிங்கிறது 500 ரூபாய் ஆகுது. அப்போ சேல் பண்ணக்கூடிய விலை வந்து 1500 ரூபாய். அப்போ ஒரு கிலோவுக்கு நம்ம 1000 ரூபாய் வரைக்கும் இதில் என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்போ ஒரு நாளைக்கு மினிமம் ரொம்ப கம்மியாக நீங்கள் ஒரு 10 கிலோ சேல் பண்ணால் கூட உங்களுக்கு 10,000 கிடைக்கும். 10 கிலோங்கிறது ரொம்ப கம்மி, ஏன்னா நீங்கள் இந்த ஆன்லைன் தளங்கள்லாம் பயன்படுத்தும் போது ஆர்கானிக் ஷாப்ஸில் சேல் பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் இங்கே எல்லாமே நீங்கள் சேல் பண்ணலாம். ஒரு நல்ல வாஸ்டான மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் மினிமம் நீங்கள் சம்பாதிக்கலாம். மேக்சிமம் அங்கிறது அப்படிங்கிறது உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்டைலை பொறுத்து இது என்ன செய்யும், மாறும். ஒரு நல்ல ப்ராஃபிட் உள்ள தொழில் ஈஸியாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஏன்னா சுகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே அந்த பொருளை வாங்குறதுக்கு ஆள் நிறையா இருப்பாங்க. இந்த மாதிரி மேக்சிமம் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பொருள் வந்து நல்லா சேல் பண்ண முடியும், மேக்சிமம் ப்ராஃபிட்டும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டிங் பிளேஸும் எங்கே அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.